அடுத்து இதில் மூணாவது சம் மதிப்பு காணுதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் 49 கொடுத்து 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு எனக்கு ரூட் 49 அர்த்தமாக நமக்கு. இதுனாலும் ரூட் 49 நமக்கு ஆன்சர் என்னது, ரெண்டு, சாரி, ரூட் 49 1/2 எனக்கு என்னது, ஒன்று தான். ரெண்டும் எனக்கு ஒரே இது தான். அப்போ நம்ம ஈஸியாகவே எழுதிடலாம், 49 ரூட் வேல்யூ எனக்கு என்னது 7 எனக்கு 49 டைரெக்டாக எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 49 நான் காரணிப்படுத்துகிறேன், 7 × 49 திருப்பி 7 வந்துருச்சு, அப்போ 7 × 7 வந்துருச்சு, அப்போ 7 × 7 7 ஸ்கொயர், ஏன்னா 7 ரெண்டு தடவை இருக்கிறதுனால 7 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஹோல் பவர் 1/2 இருக்குது. இந்த 1/2 எனது 1 × 1/2 இருக்குன்னு அர்த்தமா? ஏன்னா இது ரெண்டும் இப்படி இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னு இருந்தால் என்ன பண்ணலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த எம்ங்கிறது என்னது எனக்கு 1, என்னுங்கிறது என்னது ஹாஃப். இப்போ இது பெருக்கும் போது என்ன கிடைக்கும், 1/2 அப்படிங்கிறது கிடைக்குமா? சாரி இங்கே வந்து 2 இருக்குது, 2 × 1/2 கிடைக்குதா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 2 கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆகி 1 தான் வரும், 7. இவ்வளோ இருக்குமா அப்படின்னா இல்லை, நீங்கள் சிம்பிளாகவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். 1/2 என்னது ரூட் 49, ரூட் 49 வேல்யூ என்னது 7, அவ்வளோதான். அந்த ரூட்டும் கியூபும் மட்டும் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக் டக்னு இதெல்லாம் போட்டுடலாம். அடுத்து அதில் ரெண்டாவது சம் பாருங்கள், மதிப்பு காண்களை 243 ஹோல் பவர் 2/5 இருக்கு. இந்த 243 நான் காரணிப்படுத்துகிறேன், 3 போடுறப்ப 81 வருது, திருப்பி 3 × 2 = 6 மீதி 2 7 27 வந்துடும், திருப்பி 9 × 3 = 27 9 × 9 = 3 × 3 எடுத்துட்டேன். அப்போ எத்தனை 3 இருக்குது, 1, 2, 3, 4, 5 5 இருக்குது, 5 நான் வந்து எழுதிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், 3/5 அர்த்தமா? 5 இருக்குன்னா என்னது 3/5 எழுதிக்கிட்டேன். 3ங்கிறது எனக்கு 5 இருக்குது, ப்ளஸ் ஆல்ரெடி எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற 2/5 இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ எம் இன்ட்டு என்னு இருக்கு. அப்போனா என்னது, ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு அர்த்தமா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 5 இருக்கு இல்லைங்களா, இந்த 5 இந்த 2/5 என்ன பண்ணுறேன், பெருக்கிறேன். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும், அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போது 3/2 அப்படிங்கிறதா எனக்கு கிடைச்சது. ஆனால் 3 × 3 எனக்கு எவ்வளோ, ஏன்னா 3/2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 3 × 3 9, அப்போ 9 தான் ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு சில வேல்யூக்கெலாம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக அந்த காரணிப்படத்துக்கு எடுத்து இந்த மாதிரியான இந்த ஃபார்மெட்டெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே அப்ளை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இதில் தேர்ட் சம் பாருங்கள், மதிப்பு காண்களில் 9 − 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 நான் எப்படி எழுதலாம், 3 × 9 அப்போ 3 ஸ்கொயரா, ஏன்னா 3 × 3 எனக்கு என்னது 9, 3 ஸ்கொயர் என்னது 9, அப்போ 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஹோல் பவர் 3/2 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுற அப்படின்னா அதே தான், எனக்கு என்ன ஃபார்மேட் இது, ஏ பவர் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என் இல்லைங்களா. அப்போ என்னவா வரும் எனக்கு, 3, இங்கே 2 − 3/2 இருக்கா, அப்போ அது என்னவாயிரும், 2 × −3/2 இங்கே 2 கேன்சல் ஆகிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், −3 தான் கிடைக்கும். அப்போது 3/−3 கிடச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், என்ன பண்ணிக்கு இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணப்பறம் எனக்கு 3 − 3 கிடச்சிது. இப்போ எனக்கு −3 இருக்குது, நான் ப்ளஸ்ஸாக மாற்றோன்னா என்ன பண்ணும், இந்த ஃபார்மேட் ஏ பவர் −n ஈக்குவல் டு 1/an மாற்றிக்கலாமா? அப்போது இந்த ஏங்கிறது என்னது, எனக்கு இந்த 3ங்கிறது தான் ஏ, அது பவர் −n இருக்குது, அந்த −n எனக்கு −3. அப்போ அதை என்ன மாற்றிக்கலாம், 1/a என்னது 3, இந்த 3ங்கிறது எனது கீழே போகும்போது மைனஸாக இருக்கிறது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிது. அப்போ 1/3 எழுதிக்கிறேன், 3 × 9 = 9 என்னது 27, 3 × 3 × 3 எவ்வளோ 27, அப்போ 1/27 தான் இதோடைய வேல்யூ. சிம்பிள் தான், நமக்கு இந்த குட்டி குட்டி கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டு ஸ்கொயரு கியூபெலாம் ஞாபகம் வச்சுட்டீங்க, படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டுடலாம். இப்போ 4வது சம் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க, 64 / 125 ஹோல் பவர் −2/5 கொடுத்துருக்காங்க. இப்போ 64ங்கிறது நான் எப்படி எழுதலாம், 4 தான் எனக்கு 64, 4 × 4 × 4 தான் எனக்கு எவ்வளோ 64, அதனால 4 எழுதிக்கிட்டேன். 125, 5 தான் எனக்கு 125, 5 × 5 × 5 அப்போ 5 எழுதிக்கிட்டேன். இதை என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுட்டேன். அப்புறம் இதில் எனக்கு என்னது, 4/3 / 5/3 ஹோல் பவர் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, −2/5 கொடுத்துருக்காங்க. இப்போது
இந்த மூணுங்கிறத நான் காமனாக எப்படி எடுக்கலாம்னா, இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம் ஈக்குவல் டு ஏ பை பி த ஹோல் பவர் எம்மா. அதாவது ரெண்டு இந்த அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ப்ராக்கெட் போட்டு ஒரே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ நான் அடுத்ததில் என்ன பண்ணியிருக்கேன், அதை தான் பண்ணியிருக்கேன். அப்போ 4/5 ஹோல் பவர் கியூப்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு என்ன இருக்குது, -2/3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் அதாவது ஏ பை ஏ பவர் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என்னா, அதை எம் என்னு வச்சுப்போமா. அப்போ எம் என்னு வச்சுக்கிறேன்னா இந்த மூணு இருக்கு இல்லைங்களா, இந்த மூணு அதுதான் எங்களுக்கு இருக்க, 3 × -2/3 இருக்குமா. இது இந்த எம் அதாவது இங்கே இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இங்கேயும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், பெருக்கிடுவோம் இல்லைங்களா. அதை 3 × -2/3 எழுதுறேன். ஸோ இந்த மூணையும் இந்த மூணையும் கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு -2 கிடைக்கும். அப்போ இது என்ன மீதி என்ன இருக்குது, 4/5 ஹோல் பவர் -2 கிடச்சிருக்கு. அடுத்து இந்த -2 எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஏ பவர் -n இருந்துச்சுன்னா 1/a பவர் என்னன்னு எழுதிப்போமா. அப்போ ஏங்கிறது என்னது, எனக்கு இந்த 4/5 தான் ஏ. அப்போது 1/4/5 இந்த -2 கீழே வருமே என்னவாக மாறிடுது, 2 மாறிடுது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்கொயர் எடுக்கலாம். 1/4 ஸ்கொயர் தான், இது 5 ஸ்கொயர் தான், ரெண்டுக்கும் காமன் ஆனது தானே. அப்போ 4×16 5×5 25. அதுக்கப்புறம் எப்போவுமே இங்கே கீழே இருக்கிறது மேலே போகும்போது என்னவாயிரும், தலைகீழாக மாறிடும். அப்போ 1 அப்படியே எழுதிக்கிறோம், 1 × இது மேலே போகும்போது 25 போயிடும். 16/25 மேலே பெருக்கல்ல வகுத்துல இருக்கிறது பெருக்கலாக போகிறப்ப எனக்கு 25/16 வந்துடும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், 25/16. ஏன்னா 1×25 25/16. ஒன்றும் இல்லை, அதான் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அப்படியே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதால ஒரு ஒரு இதுக்கும் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் டக்குன்னு வந்து போடுறதோ அப்படின்னாலும் நமக்கு அப்படியே தெரியும் மைண்ட்லேயே வந்து இதுனா இது அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்தோம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னது, 25/16.